السلام عليكم ورحمة الله وبركاته. நண்பர்களே, சகோதரர்களே, இந்த வருஷம் குழுமத்தின் மூலமாக உங்களை சந்திப்பதை பெருமகிழ்ச்சி அடைகிறேன். அல்ஹம்துலில்லாஹ். இந்த குழுமம் உருவாக்கப்பட்டதனுடைய நோக்கம், இலங்கை நாட்டில் வாழக்கூடிய ஒவ்வொருவரும் கட்டாயமாக அறிந்திருக்க வேண்டிய சட்டங்கள் என்ன, அதே போன்று இந்த நாட்டில் முஸ்லிம்களாக வாழக்கூடிய நாங்கள் அறிந்திருக்க வேண்டிய தனியார் சட்டங்கள் என்ன என்பதை சம்பந்தமாக சில விடயங்களை பரிமாறிக்கொள்வதற்காகத்தான் இந்த குழுமம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு பின்னால் வரக்கூடிய பாடங்களினுடைய சுருக்கத்தை தற்பொழுது உங்களுக்கு முன்வைக்கலாம் என நினைக்கிறேன். முதலாவது, சட்டம் சம்பந்தமான ஒரு அறிமுகம். சட்டம் என்றால் என்ன? சட்டத்தினுடைய முக்கியத்துவம் என்ன? சட்டத்தை அறியாததன் காரணமாக இந்த நாட்டில் ஏற்பட்டிருக்கக்கூடிய கெடுதிகள் என்ன? அதே போன்று சட்டத்தினுடைய மூலாதாரங்கள் என்ன? அதற்கு பின்னால் ஜுடிஷியல் சிஸ்டம் இன் ஸ்ரீலங்கா, இலங்கையில் நீதியியல் முறைமை, நீதியை தேடுவதற்காக வேண்டி எப்படியான நிறுவனங்கள் இந்த நாட்டில் அமைக்கப்பட்டிருக்கின்றன. அதில் முதலாவது நீதிமன்றங்கள் சம்பந்தமாக. இந்த நாட்டில் 6 வகையான நீதிமன்றங்கள் இருக்கின்றன. பிரைமரி கோர்ட், மெஜிஸ்ட்ரேட் கோர்ட், அதேபோன்று டிஸ்ட்ரிக் கோர்ட், ஹை கோர்ட்ஸ் ஆஃப் த ப்ரொவைன்ஸ், கோர்ட்ஸ் ஆஃப் அப்பீல், சுப்ரீம் கோர்ட். இந்த 6 வகையான நீதிமன்றங்களில் எவ்வகையான வழக்குகள் தீர்ப்பளிக்கப்படுகின்றன என்பது சம்பந்தமாக விரிவாக பார்க்க இருக்கிறோம். அதற்கு பின்னால் முஸ்லிம் தனியார் சட்டங்கள். எங்களுக்கு இந்த நாட்டில் 3 வகையான சட்டங்களை பின்பற்றுவதற்கு, எங்களுடைய மார்க்க ரீதியாக பின்பற்றுவதற்கு அனுமதி தரப்பட்டிருக்கிறது. அதில் முதலாவது MMDA, முஸ்லீம் மேரேஜ் அண்ட் டிவோர்ஸ் ஆக்ட். அது பற்றியும் தெளிவாக விளக்குவோம். அதற்கு பின்னால் முஸ்லீம் மொஸ்க் அண்ட் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் ஓ வக்ஃப், முஸ்லீம் பள்ளி வாயல்கள், மேலும் தர்ம கர்த்தா நிதியங்கள் அல்லது வக்ஃப் என்று அழைக்கப்படுகின்ற அந்த சட்டம் சம்பந்தமாகவும், மேலும் வாரசுரிமை சட்டம் சம்பந்தமாக இந்த 3 சட்டங்களையும் தெளிவாக பேச இருக்கிறோம். எனவே இந்த சட்டங்களை அறிந்து கொள்வதுடன் நான் எந்த விடயங்களை இந்த குழுவில் பரிமாறுகின்றேனோ அதை தவிர ஏனைய எந்த விடயங்களும் இதில் உள்வாங்கப்படாமல் இருப்பதற்கு நீங்கள் உதவி செய்வீர்கள் என்ற மேலெண்ணத்துடன் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.